ஓம் ஸ்ரீ சைராம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம். நம்ம இன்றைக்கி ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்பு தான். கிஃப்டாக வந்து சுவாமி பொருட்களை கொடுக்கலாமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஆன்மீக சேனலில் ஏகப்பட்ட நிறைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் எக்கச்சக்கமான டிப்ஸ் போட்டிருக்கேன் நான் ஆன்மீக ரீதியாக. அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பற்றி, யூனிவர்ஸ் பற்றி, லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றியும் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுப்போம். அதை மாதிரி நம்ம வாங்கிட்டு போகிற கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா சுவாமி ரிலேட்டடான கிஃப்ட்டு வாங்கிட்டு போய் கொடுக்கலாமான்னு நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக அது மாதிரி கிஃப்ட்டு வாங்கிட்டு போய் கொடுக்கக்கூடாது. நம்ம வாங்கக்கூடிய கிஃப்ட்டு வந்து நம்ம தான் கொஞ்சம் யோசித்து நல்ல கிஃப்டாகவும் வாங்கணும், அதே சமயம் சாஸ்திர சம்பிரதாயத்தையும் கடைப்பிடிக்கும். யார் ஃபங்க்ஷன் வச்சாலும் எந்த நாளில் வேணாலும் வைப்பாங்க, இந்த நாளில் தான் குறிப்பிட்டு வைக்கணும்லாம் இல்லை கிடையாது. செவ்வாய், வெள்ளி, விசேஷ நாட்கள், எந்த மாதிரி நாட்களாக கூட இருக்கலாம், அவங்க ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் நம்ம போய் தான் ஆகும், போகாமல் இருக்க போகிறதில்ல, அதுவும் சும்மா போக போகிறதில்ல, கண்டிப்பாக கிஃப்ட்டு வாங்கிட்டு தான் நம்ம போவோம். அப்படி நம்ம போக போகிறப்போ கிஃப்ட்டு வாங்கிட்டு போகிறோம் இல்லைங்களா, அந்த கிஃப்ட்டு சுவாமிக்கு ரிலேட்டடான கிஃப்டாக இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு மேரேஜ் நடக்குது, நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அந்த மேரேஜ் வெள்ளிக்கிழமை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்ம ஃப்ரெண்டுக்கு தானே கிஃப்ட் வாங்கிட்டு போவோன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளியில் விளக்கு வாங்கிட்டு போகிறீங்க, இல்லை வெள்ளியில் லக்ஷ்மி சுவாமியோட சிலை வாங்கிட்டு போகிறீங்க, இல்லை ஃபோட்டோஸ் எதுவோ ஒன்று வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படி கொடுக்குறப்போ உங்களுடைய லக்ஷ்மி கடாட்சம் அப்படியே போயிடும். அதுதான் சாஸ்திர ரீதியான ஒரு விஷயம். அதுக்காக தான் நம்ம சுவாமி ரிலேட்டடான பொருட்களை வந்துட்டு நம்ம வாங்கிட்டு போய் கிஃப்டாக கொடுக்கக்கூடாது. நம்மளுடைய அதிர்ஷ்டம் லக்ஷ்மி கடாட்சம் போயிடும்ன்ற சாஸ்திர ரீதியான உண்மை. அதுக்கு பதிலாக வேறு வீட்டுக்கு சோகேஷான பொருட்கள் வாங்கிட்டு போகலாம், வேறு ஏதாவது அக்சசரிஸ் மாதிரி வாங்கிட்டு போகலாம், எதுவோ இல்லை ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி தாராளமாக கொடுக்கலாம். பட் சுவாமி ரிலேட்டடான பொருட்கள் தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் வெள்ளி செவ்வாயில் நம்ம போய் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கிற லக்ஷ்மி கடாட்சம் அடுத்தவர்கள்கிட்ட போயே தீரும். அதை நம்ம நல்லா நினைவில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சுட்டு பின்னாடி வந்துட்டு ஐயோ எனக்கு இப்போ கஷ்டமாக இருக்கே, இப்படி இருக்கே, அப்படி இருக்கேன்னு புலம்புறதை விட்டுட்டு நம்ம முன்னாடி எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இது வந்து எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு காமனான விஷயம்தான். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறோம் ஃபங்க்ஷனுக்குன்னா தாராளமாக கிஃப்ட் வாங்கிட்டு போங்க. அதை என்ன மாதிரி கிஃப்ட்டுன்றதை கண்டிப்பாக நம்ம யோசிக்கணும். எக்ஸப்ட் சுவாமிக்கு ரிலேட்டடான பொருட்களாக இல்லாமல் வாங்கிட்டு போங்க. அது மாதிரி சில பொருட்கள் இருக்குது, கூர்மையான பொருட்களும் வாங்கிட்டு போய் கொடுக்கக்கூடாது, அது வந்து பகைமையே உண்டு பண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கத்தி, அப்புறம் பார்த்திங்கன்னா சிசரு, இதை மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா. நம்ம அதுக்காக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு கத்தியை வாங்கிட்டு போய் கொடுப்போமான்னு குதர்க்கமாக நீங்கள் கமெண்ட் பண்ணிடாதீங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்ல வரேன். கத்தி மீன்ஸ் டைரெக்டாக கத்தி தான் கிடையாது. அதிலே இப்போ நம்ம ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு சோகேஷ் ஐட்டம் வாங்குகிறோம், அதில் கூட கத்தி மாதிரி இருக்கலாம். அதுக்காக நான் சொல்ல வரேன், சில விஷயங்களை எது எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எந்தெந்த நேரத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும், எதையெல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாதுன்றதுக்கு சாஸ்திர ரீதியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம செய்கிறது தான் நல்லது. எப்போவுமே சாஸ்திர சம்பிரதாயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது. சின்ன சின்ன விஷயம் தானே அப்படின்னு அலட்சியப்படுத்தாமல் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே வந்துட்டு சந்தோஷமாக இருக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை. நற்பவி.